குழந்தை பிறந்ததுலேருந்து எல்லாருக்கும் வர ஃபஸ்ட்டு சந்தேகம், எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை பால் கொடுக்கணும், குழந்தை பிடிச்சிச்சா இல்லையா, பத்துச்சா இல்லையா, வயிறு நிரம்பிச்சா இல்லையா, போதுமா, இது இதுதான் எல்லாருக்கும் வர சந்தேகம். அது வாட் எவர் மோட் ஆஃப் டெலிவரி, நார்மல், சிசேரியன், ஒரு அம்மாவுக்கு ரெண்டு மூணு குழந்தை பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு வர சந்தேகம் இதே தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரோம் அளவு இதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான், இப்போ குழந்தை குடிக்க குடிக்க ஆப்வியஸாக யூரின் மோஷன் போகணும், ஆகாரம் போனால் தான் வெளியில் வரும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு 6 நாளைக்கு எத்தனை நாள், அதாவது 6 டேஸ் ஓல்டு பேபினா அந்தந்த நாளைக்கு ஏற்ற மாதிரி அத்தனை தடவை யூரின் போகும். ஃபஸ்ட் டே ஓல்டு 1 டே ஓல்டு பேபி ஒன்ஸ் யூரின் மோஷன் போகலாம், 2 டே ஓல்டு பேபி ட்வைஸ் யூரின் போகலாம், 3 டேஸ் த்ரைஸ் போகலாம், அது மாதிரி 6 டேஸ் வரைக்கும் 6 டைம்ஸ் யூரின் போகலாம். அதுக்கப்புறம் இட் வில் பி லைக் மினிமம் 6 டைம்ஸ் அண்ட் மேக்ஸிமம் வில் பி மோர் தென் 10-15 டைம்ஸ் யூரினேஷன் போகலாம். ஸோ யூரினேஷன் இஸ் அ கண்டென்ட் தட் ஷோஸ் பேபிக்கு வந்து குழந்தைக்கு வந்து பால் போயிருக்குன்னு அர்த்தம். அண்ட் மோஷன் எப்படி மோஷன் கணக்கு எடுத்துக்கிறது, ஒரு சில குழந்தைங்க எல்லா வேலையும் மோஷன் போகும். இப்போ நிறைய பேருக்கு இந்த 4 மில்க் சொல்லுவாங்க, அந்த டிரான்சிஷன் மில்க், இந்த 4 மில்க் குடிக்கிறப்போ தண்ணி ஆகலாம் நிறைய குடிக்கிறப்போ நிறைய யூரினேஷன் வரும். அந்த 4 மில்க் இல்லாமல் இந்த ஹை மில்க், அந்த ஃபேட் கண்டென்ட் மில்க் குடிக்கிறப்போ மோஷன் கண்டென்ட் அப்போ நிறையா போகும். ஸோ ஒரு சில குழந்தைங்க ஒரே நாள் ஒவ்வொரு வேலை தாய்ப்பால் குடிக்கிறப்போ மோஷன் போகலாம், போகிற மோஷன் வந்து தண்ணியாக போகணும், நிறையா போகலாம், இப்படி போகலாம். ஃபஸ்ட்டு 10-15 டேஸ் கொஞ்ச நாள் ஆன பிறகு நல்லா டூத் பேஸ்ட் கண்டென்ட்டில் மோஷன் போகலாம். இது வந்து ஒரு சில குழந்தைங்க, ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை ரெண்டு வேலை போகும், ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா 5 நாளைக்கு கூட மோஷன் போக மாட்டாங்க. ஸோ தட்ஸ் நார்மல், மோஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க போகிறதும் போகாது, தட்ஸ் ஓகே. பட் யூரினேஷன் கணக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து குழந்தையோட வெயிட் கெயின், யூரின் நல்லா போகணும், வெயிட் ஏறணும். இது ரெண்டு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக குழந்தை ஆகாரம் குடிச்சிருக்கு, ஆகாரம் குடிச்சனால தான் இந்த ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. பட் இப்போ பிரெஸ்ட் ஃபீட் சரியாக எடுக்காத குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சில டைம் யூரின் போகும், ஆனால் வெயிட் ஏறாது. இப்போ இது என்ன இண்டிகேட் பண்ணுது, பேபி வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கு, உடம்புல இருக்க தண்ணிலாம் எடுத்து யூரினாக அனுப்புறதுனால குழந்தையோட உடம்புல இருக்க உப்புத்தன்மை வந்து கம்மியாகிட்டு வருதுன்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ தட்ஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் திங் விச் ஹேவ் டு சி. ஸோ மோஸ்ட்டாக எல்லா மதர்ஸும் செட்டில் ஆகிறதுக்கு 1 மந்த் ஆகும், அட்லீஸ்ட் ஒரு 15-20 டேஸ் ஆகும். இந்த 15-20 டேஸ் இஸ் அ க்ரூஷியல் டைம், நீங்கள் கண்டிப்பாக யூரின் ட்ராக் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வந்து மோஷனை ட்ராக் பண்ணணும், நெக்ஸ்ட்டு வெயிட் கெயின் ட்ராக் பண்ணணும். இப்போ நம்ம ஊரில் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ டைப்பர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க, குழந்தை பிறந்தோடனே டைப்பர். இப்போ டைப்பர் யூஸ் பண்ணுறப்போ நிறைய பேர் கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தெரியலங்க எத்தனை தடவை யூரின் போனாங்க, யூரின் கலர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. ஸோ டைப்பர் யூஸ் பண்ணுறப்போ யூ கான்ட் ட்ராக் இட். ஸோ கிளாத் நாப்பி, இப்போ கிளாத் நாப்பீஸாகவே உங்களுக்கு மார்க்கெட்ஸில் கிடைக்குது, இல்லைனா நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி நான் கிளாத்தில் டைப் பண்ணிக்கிறாங்க. இப்போ கிளாத்தில் டைப் பண்ணுறப்போ நீங்கள் அதனால அந்த வெள்ளை கலர் துணியில் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வெள்ளை கலர் துணியில் நீங்கள் நாப்பீஸ் யூஸ் பண்ணுறப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு 5-10 டேஸில் வந்து குழந்தை யூரின் பார்க்குறப்போ யூரின் ஒயிட்டாக இருக்கா எல்லோவாக இருக்கான்னு பார்க்கலாம். யூரின் ஒயிட்டாக இருக்குனா ஃபைன், தட்ஸ் நோ ப்ராப்ளம் அஸ் சச். பட் எல்லோயிஷாக இருக்குன்னா என்ன இண்டிகேட் பண்ணுறது, தெர் ஆர் சான்சஸ் பேபி கேன் கெட்டிங் டு ஜாண்டஸ், நியூ பார்ன் ஜாண்டஸ் வரதுக்கு. இது ஜாண்டஸ்ல வந்து 4 வகைங்க இருக்கு. யூஷுவலா ஜாண்டஸ் வந்து பிசியாலஜிக்கல் ஜாண்டஸ், அதாவது ஃபீடிங் சரியா போகாம யூரின் மோஷன் சரியா போகாம வர ஜாண்டஸ் தான் பிசியாலஜிக்கல் ஜாண்டஸ். முக்காசியான குழந்தைங்களுக்கு இந்த ஜாண்டஸ் தான் வருது. ஸோ இந்த ஜாண்டஸ் வரப்போ குழந்தைக்கு வந்து யூரின் ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சளா போகும். யூரின் மஞ்சளாக போகிறதையும் நம்ம கவனிக்காமல் விட்டாதான் அது கண்ணெல்லாம் மஞ்சளாக பூத்துறது, கை காலெல்லாம் மஞ்சளாக பூத்துறதுன்னு வருது. ஸோ யூரினேஷன்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு போகாது. யூஸ்வலாக ஜாண்டஸ் வந்து ஒரு 12-15 வரப்போவே லைட்டில் வச்சுருவாங்க. இதே 20-25 போச்சுன்னா மூளை அஃபெக்ட் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. 25 மேலெல்லாம் போச்சுன்னா மூளை கூட அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இட் ஹேஸ் டு பி அண்டர் சூப்பர்விஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 டேஸ் நீங்கள் யூரினேஷன் மானிட்டர் பண்ணுறதுக்கு கிளாத் நாப்பி டே அண்ட் நைட் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வித் த வெயிட் கெயின், ஆஃப்டர் 15-20 டேஸ்க்கு ஆன பிறகு யூரினேஷன் மோஷனையும் தவிர்த்து நீங்கள் வெயிட் கெயின் ட்ராக் பண்ணலாம். வெயிட் கெயின் எப்படி, வீக்லி ஒன்ஸ், ஒரு ஃபஸ்ட்டு 1 மந்த்துக்கு வேணால் ட்ராக் பண்ணலாம், இல்லை மந்த்லி ஒன்ஸ் ட்ராக் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 15-30 கிராம் போடணும். இப்போ ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 170-200 கிராம் போடணும். ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1 கேஜிலேருந்து 1.5 கேஜி வெயிட் போடணும். யூஸ்வலாக இந்த 3 மந்த்ஸ் வரைக்கும் தான் குழந்தைங்களோட வெயிட் கெயின் வந்து எக்ஸஸாக வரும். மாதம் போக போக இவ்வளோ வெயிட் போடாது,
இப்போ நெக்ஸ்ட் வர கவலை அந்த அம்மாங்களுக்கு என்ன வரும்னா, 2-3 மாதம் வரைக்கும்லாம் நல்லா வெயிட் போட்டுட்டு இருந்தா, 3வது மாதத்துக்கு மேலே வந்து வெயிட்டு போடல, 600 கிராம் ஆயிடுது, 500 கிராம் ஆயிடுது, குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி அரை மணி நேரம் குடிக்கிறது கிடையாது, 5-10 நிமிஷத்துலேயே எடுத்துருது, ரொம்ப நேரம் தூங்குறா. சி ஃபஸ்ட்டு ஆஸ் அ நியூபார்ன் பேபி உங்களுக்கு வந்து குழந்தைக்கு தெரிஞ்ச உடனே ஒன்று பால் குடிச்சுட்டே இருக்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஃபீடிங் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், சில பேர் வந்து 45 மினிட்ஸ் கூட ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் அ மதர் உங்களுக்கு தான் தெரிய வரும், நாள் அடைவில் அதாவது குழந்தைய ஹேண்டில் பண்ண பண்ண தான் தெரிய வரும், குழந்தை வந்து பசிக்கு பால் குடிக்கிறதா இல்லை கம்ஃபர்ட்டுக்காக அம்மா கிட்ட இருக்கணும்ன்ற கம்ஃபர்ட்டுக்காக பால் குடிக்கிறாருன்னு நாள் அடைவில் தான் தெரிய வரும். இதை வந்து ரிட்டர்ன் ப்ரோட்டோக்காலாக 2 மணி நேரத்துக்கு 15 மிச்சம் பால் கொடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா என்ன ஆகுது, நல்லா பால் குடிக்கிற குழந்தைய 15 நிமிஷத்தை எடுக்க வேண்டியதாக வருது. ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு தாய்ப்பால் சீக்கிரமாக ஜீர்ணமாகும், சீக்கிரமாக ஜீனமாகிற குழந்தைய வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறப்போ சில டைம் வந்து 1 மணி நேரத்துல கூட கேட்கலாம், அப்போ 2 மணி நேரத்துக்கு தான் கொடுப்பேன்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ ஆஸ் அ மதர் நீங்கள் ஹேண்டில் பண்ண பண்ண தான் குழந்தையோட க்யூஸ் அதாவது குழந்தையோட ஒவ்வொரு மூவ்ஸுக்கும் அர்த்தம் தெரிய வரும். ஆனால் ஏன் இது மாதிரி ஜென்ரலாக சொல்கிறாங்க every 2 hours once நீங்கள் ஃபீட் பண்ணணும்னா, ஒரு நியூ மதருக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு சும்மா ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும், நீங்கள் குழந்தைய அப்படியே தூங்க விட்டுறக்கூடாது, அப்படியே தூங்க விட்டுட்டிங்கன்னா பசி மயக்கத்தில் கூட குழந்தை தூங்கணும், அப்போ ஹைப்போகிளைசிமிக் சுகர் லெவல் கம்மியாயிடும், அந்த மாதிரி ஒரு பயத்தில் நான் தான் எல்லோரும் 2 மணி நேரத்துக்கு குழந்தைக்கு பால் கொடுங்கம்மா, மினிமம் ஒரு 20 நிமிஷமாவது கொடுங்கன்றது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் கைட்லைன்ஸ் யூ ஆர் கிவிங். பட் அதுவே ஸ்டிக் பண்ணி இல்லாமல் யூ கேன் சீ த ஷெடியூல், குழந்தை என்ன மாதிரி கேட்குதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். எப்போவுமே ஃபீட் பண்ணுற ரூமில் வாட்ச் கிளாக் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். யார் ரூமில் தான் வாட்ச் கிளாக் இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் ஃபீட் பண்ணேன், ஃபீட் பண்ணி 1/2 மணி நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே கேட்குது நான் 1/2 மணி நேரம் ஃபீட் பண்ணேன். ஸோ இந்த வாட்ச் கிளாக் இருக்கிறப்போ தான் யூ கெட் இன் டு ஸோ மச் ஸ்ட்ரெஸ். நீங்கள் அதுக்கு பதிலாக குழந்தைய பார்த்துட்டு குழந்தைய என்ன சிக்னல் பண்ணுது, வாய் கேட்குதா கொடுக்குறாமா, அதுமாரி ஃபீட் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்ப ஒரே ரூமில் தனியாக உட்காந்து ஃபீட் பண்ணுறப்போ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வரும். அதுக்கு பதிலாக யூ கேன் டீவியேட் யுவர் செல்ஃப், கூட யாருன்னா ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசிட்டே ஃபீல் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மூவிஸ் இப்போ பிடிச்ச மூவிஸை ஏதாவது பார்த்துட்டே இல்லை ஏதாவது புக்ஸ் படிச்சுட்டே ஃபீல் பண்ணலாம். ஃபீல் பண்ணுறப்போ நீங்கள் ஏதாவது ஜூஸஸோ இல்லை மில்க் ஷேக்ஸோ இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டுருந்தீங்கன்னா யூ வில் நாட் கெட் டீஹைட்ரேட்டட் இன் பாடி. அண்ட் அதர் திங் வந்து யூ கெட் கான்சன்ட்ரேஷன் டீவியேஷன் ஆனால நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இல்லைனா என்னது, நீங்கள் ஒரு 15-20 மினிட்ஸ் ஃபீல் பண்ணால் கூட யூ ஃபீல் டு பி டூ எக்ஸாஸ்டட், நான் எவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன், ஐ எம் ஸோ டயர்ட் ஆஃப் இட் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீவியேஷன் இல்லாமல் இந்த டைமிங் பார்த்து இப்படிலாம் ஃபீட் பண்ணுறவங்க தான் தே கெட் டிசப்பாயிண்டட். அப்போ என்ன தோணும், நான் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் கொடுக்குறேன், குழந்தைய 30 நிமிஷம் குடிக்குது அப்பவும் கேட்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா குழந்தை யூரின் நல்லா போயிருக்கும், வெயிட்டே இருக்கும், இருந்தாலும் அம்மாவுக்கு என்ன கவலை இருக்கும், நான் அடிக்கடி பால் கொடுக்குறேன், நைட்டெல்லாம் பால் கொடுக்குறேன், நைட்டெல்லாம் குழந்தை தூங்க மாட்டேது, அப்போனா எனக்கு பால் இல்லைன்னு அர்த்தம், பிரச்சனை அது கிடையாது. ஃபஸ்ட்டு 2 மாதம் எல்லாம் குழந்தையும் அப்படி தான் இருக்கும், 3 மாதம் ஆன பிறகு தான் குழந்தை நைட்டு தூங்குற பழக்கமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ப்ரோட்டோக்காலோ இல்லை ஒரு மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதிர்பார்க்குறப்போ வென் இட் கெட்ஸ் டிசப்பாயிண்டட் யூ கெட் இன் டு திஸ் இஷ்யூ ஆஃப் ஃபார்முலா ஃபீடிங். ஸோ அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகாதவங்க தான் நிறைய பேர் வந்து பவுடர் பால் போயிடுவாங்க, பவுடர் பால் 2 ஸ்பூன் 4 ஸ்பூன் அப்படி கொடுத்தோடனே குழந்தை தூங்கிடும், ஏன் அது ஜீர்ணமாகாது. ஸோ அப்போ அம்மாவுக்கு என்ன தோணுது, ஓ நான் 4 ஸ்பூன் கொடுத்தோன்னே குழந்தை தூங்கிடுதுன்னா அப்போ இதுதான் கண்டென்ட்டாக இருக்குது, அப்போனா எனக்கு பால் இல்லை, எனக்கு இந்த 4 ஸ்பூன் கூட இல்லை, இந்த 4 ஸ்பூன் குடிச்சோன்னா குழந்தை தூங்கும். பட் தட்ஸ் நாட் அ ட்ரூத், த ட்ரூத் இஸ் திஸ் இஸ் நாட் டைஜஸ்டபிள் ஈஸிலி, திஸ் இஸ் ஈஸிலி டைஜஸ்டபிள். ஸோ இந்த வித்தியாசம்லாம் தெரியாதவங்க தான் ஃபார்முலா ஃபீல்ட்ல போய் முடிவாங்க. ஆப்வியஸ்லி பீங் அ மதர் இஸ் வெரி டஃப் டாஸ்க், இட்ஸ் நாட் அ ஈஸி ஒன். குழந்தைய வந்து டெலிவரி பண்ணுற விஷயம் மட்டும்தான் நம்ம நிறைய இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த குழந்தை டெலிவரி ஆகி 1 மணி நேரம் கழிச்சு லைஃப் எப்படி இருக்குங்கிறத பற்றி யாரும் இப்போ ரொம்ப சொல்லி கொடுக்கறதில்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஆன்டிநேட்டல் பீரியடே ப்ரெக்னென்சி டைமிங்லேயே பிரஸ்ட் ஃபீடிங்கான செஷனோ நியூபார்ன்கான செஷனோ நீங்கள் அட்டன் பண்ணாதான் அதோட போஸ்ட் டெலிவரி டேஸ் வந்து உங்களுக்கு ப்ளசண்ட்டாகவும் ப்ளீஸிங்காகவும் இருக்கும். ஆல்ஸ் இட் பி மோர் ஆஃப் கைண்ட் ஆஃப் டிஸப்பாயின்ட்மெண்ட் விச் யூ ஹாவ் அ தாட் லைக் பேபி வில் பி லாஃபிங் அண்ட் ஸ்மைலிங் அண்ட் ஃபீடிங் அப்போ அது நடக்காதப்போ யூ கெட் கம்ப்ளீட்லி டிஸப்பாயிண்ட். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தஸ் நோ மார்க் அஸ் சச் லைக் ஃபீட் திஸ் மணி டைம்ஸ் திஸ் மணி ஹார்ஸ் அந்த மாதிரி டைமிங்ஸ் கிடையாது. ஆஸ் அ மதர் யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் யுவர் டைம் ஷெட்யூல். என் குழந்தை ஒரு மாதிரினா உங்கள் குழந்தை வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் எல்லா குழந்தையும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஷெடியூல். ஒரே இண்டிகேஷன் யூரினேஷன் வெயிட் கெயின், இது கரெக்டாக போகிற வரைக்கும் நீங்கள் இதை பற்றியும் கொண்டு பண்ண தேவையில்லை.